நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ஐ டிடிடிஆர் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 வந்து ஒரு மாபெரு வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்டு ரிசர்ச்லேருந்து ஒரு மாபெரு வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வேலை வாய்ப்புனா ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், இந்த வேலை வாய்ப்பு நான் போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளவு, சேலரி டீட்டெயில் எவ்வளவு, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சீனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் டு என் டிகிரி, அதாவது 12th தொடங்கி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி காலிடங்கள் பார்த்தீங்கன்னா 36 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. சேலரி டிகிரி பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,900 தொடங்கி 92,300 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு சேலரி டீட்டெயிலு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் நடக்கும் அவங்க, அதாவது எழுத்து தேர்வு நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஆல் உமன்ஸ் எல்லாருக்குமே நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து நோ ஃபீஸ், அவங்களுக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/1/2023 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அதாவது எண்டு டேட் பார்த்தீங்கன்னா 20/2/2023 பிப்ரவரி மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயிலு, உங்களோட பர்மனண்ட் அட்ரஸு, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ்க்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஆஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எங்கே சென்ட் பண்ணணும்னு உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸியல் வெப்சைட் மற்றும் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.